இப்போ இந்த வீடியோவில் நம்ம தக்காளி பேக் ஃபேஸ்க்கு எப்படி போகிறதுன்னு பார்க்குறோம். வாங்க, தக்காளி பேக் ஃபேஸ்ட் ஃபேஸ்க்கு போட்டோம்னா எந்த விதமான பிளாக் மார்க்ஸும் சின்ன சின்ன போர்ஸ் கூட இருந்துச்சுன்னா போயிடும். மூஞ்சியில் சின்ன சின்ன அழுக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட அது கிளியராக பண்ணிடும். வாங்க, ஃபேஸ் பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஃபேஸ் பேக் இதை நீங்கள் டெய்லியுமே போடலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க, ஃபேஸில் இருக்க போர்ஸ் போயிடும், அதில் அழுக்கு இருந்துச்சுன்னா போயிடும். உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் மார்க்ஸே வராது, பிம்பிள்ஸ் வராது. அழுக்கு செய்கிறதுனால தான் பிம்பிள்ஸ் வருது. இந்த தக்காளி என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணிடும், எங்கேயுமே சின்ன அழுக்கு கூட சேர விடாது. ஆயில் ஃபேஸ் இல்லாமலும் இந்த தக்காளி நம்ம டெய்லியும் போட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்கின்னு வந்து நல்லா மாறிடும். இனியும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா சீக்கிரம் வெள்ளையாயிருவீங்க. டெய்லியும் போடணும் தக்காளி பேக், 10 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும். நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸில் இருக்க எல்லா அழுக்கு, சின்ன சின்ன தூசி எல்லாமே போயிடும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸில் இருக்க போர்ஸே இருக்காது, போர்ஸில் போய் அழுக்கு தங்குறது அது இருக்காது, பிம்பிள்ஸ் வராது, பிளாக் மார்க்ஸ் வராது. ஆனால் டெய்லியும் போடணும் ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா அழுக்கு சேர விடாமல் இந்த தக்காளி பண்ணும். நீங்கள் வேலைக்கெல்லாம் காலையில் போயிட்டு வந்து இல்லை ஸ்கூல் காலேஜஸ் போயிட்டு வந்து ஈவினிங் போட்டால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். டெய்லியும் போடுங்க, ஈவினிங் டைம் ஆர் நைட் டைம் போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே சின்ன சின்ன அழுக்கு கூட ஃபேஸில் சேராமல் இந்த தக்காளி பார்த்துக்கும் உங்களுக்கு. இந்த டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஸ்கின்ல என்ன சேஞ்சஸ் வருதுன்னு தெரியும். நல்லா பழுத்த தக்காளியாக போடுங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணணும், அதில் தான் இருக்குது. ஃபேஸ்க்கு எப்படி ஸ்க்ரப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள், எப்படிங்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம், எந்த விதமான செலவும் இல்லை. நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு இயற்கையாகவே அழுக்கு க்ளீன் பண்ணுற சக்தி இருக்குது. நம்மளோட ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு கூட விடாமல் அதை க்ளீன் பண்ணிடும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுறாங்களா, பிம்பிள்ஸ் வராது, கொஞ்சம் கூட இருக்காது. இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் போடுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட ஃபேஸில் இருந்த எல்லா இதுவும் சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ அவ்வளோதான் போட்டாச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வேலை கூட இல்லை, 2 மினிட்ஸ் வேலை தான். 2 மினிட்ஸ் போடுறீங்க, 10 மினிட்ஸ் நல்லா காய வைக்கிறீங்க, அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். இதை டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக அழகாக மாறிடும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு